அனைவருக்கும் வணக்கம்ப்பா. ஓகேப்பா, நம்ம இன்னைக்கு ஒரு கதை படிக்க போகிறோம். ஏற்கனவே தமிழில் இரண்டாம் பருவத்தில் நான்கு பாடங்கள் நம்ம முடிச்சிட்டோம். இப்போ ஐந்தாம் பாடம் பாருங்கள். மிஸ் உங்களுக்கு இந்த கதையை வாசித்து வாசித்து என்ன செஞ்சுட்டே வரேன், சொல்லிக்கிட்டே வரேன். நீங்கள் கவனமாக என்ன செஞ்சுட்டு வரணும், கேட்டுகிட்டே வரணும். பாடத்தினுடைய தலைப்பு பாருங்க, வாலு போய் கத்தி வந்தது டும் 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 டும். ஒரு நாள் ஓணான் ஒன்று வேலியை தாண்டும் போது அதன் வாலில் முள் குத்தி மாட்டிக்கொண்டது. ஆமாப்பா, ஓணான் பார்த்துருக்கீங்களா? நம்ம கரெக்டாக வண்டின்னு சொல்லுவோம்லப்பா. அது என்ன செய்யுது, தோட்டத்தில் வேலியெலாம் போட்டிருப்பாங்க, முள் கம்பி அடிச்சிருப்பாங்கள்ல. ஆமாம், அந்த வேலியை தாண்டுது. தாண்டும் போது அதனோடய வாலில் என்ன செஞ்சிருச்சு, முள் குத்தி அது மாட்டிக்கிச்சு. அப்போ பாருங்கள், குத்திய முள்ளை எடுத்து விட ஊருக்குள் நுழைந்து உதவி கேட்க நினைத்தது. அந்த முள் குத்திருச்சு, இந்த முள்ளை எப்படியாவது எடுக்கணும்னு சொல்லிட்டு ஊருக்குள்ளே போய் என்ன செய்யலாம், உதவி கேட்கலான்ட்டு போகுது. அப்போ அங்கே ஒரு உழவர் இருக்கிறாரு. பாருங்கள், ஐயா உழவரே, என் வாலில் முள் குத்தி விட்டது, கொஞ்சம் எடுத்து விடுங்களேன் அப்படின்னு அந்த உழவர்கிட்ட அந்த ஓனான்னு சொல்லுது. உடனே அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, பாருங்கள், ஓனானின் வாலில் உள்ள முள்ளை எடுக்கும்போது வால் அறுந்து விட்டது. அவர் தாங்கிட்ட இருக்கிற கத்தியை வச்சு என்ன செய்கிறாரு, அந்த முள்ளை எடுக்கிறாரு. அப்போ அதோட வால் என்ன செஞ்சு போயிடுச்சு, அறுந்து போயிடுச்சு. ஓனான் பாருங்கள் சொல்லுது, ஆ என் வால் அறுந்து விட்டதே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓனான் சொல்லுது. ஏய் உழவரே, என் வாளை தருகிறாயா இல்லை உன் கத்தியை தருகிறாயா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓனான் உழவர்கிட்ட கேட்குது. உழவர் சொல்கிறாரு, இந்தா கத்தியை வைத்துக்கொள், ஆளை விடு. உடனே அவர் சொல்கிறாரு, இந்த அந்த கத்தியை வச்சுக்கோ, இனி ஆளை விடுப்பா சாமி அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்து அந்த ஓணான் வந்துகிட்டே இருக்குது, காட்டு வழியாக வருது. பாருங்கள், காட்டில் ஒருவர் மரம் வெட்டி கொண்டிருந்தார். அவரை பார்த்து, ரொம்ப சிரமப்படுகிறாய், இந்தா கத்தி, இதனால் வெட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த விறகு வெட்டிக்கிட்ட கொடுக்குது. மரத்தை வெட்டும்போது கத்தி உடைந்து விட்டது. உடனே அவர் அந்த கத்தியை வச்சு மரத்தை வெட்டுறாரு, அந்த கத்தி உடைஞ்சிருது. உடனே ஓனான் சொல்லுது, அட கத்தி உடைந்து விட்டதே அப்படின்னு சொல்லி அந்த ஓனான் சொல்லுது. உடனே பாருங்க என்ன சொல்லுதுன்னு ஓனான், விறகு வெட்டியே, என் கத்தியை தருகிறாயா இல்லை விறகை தருகிறாயா அப்படின்னு அந்த மரம் வெட்டிக்கிட்ட கேட்குது. இந்தா விறகை நீயே வைத்துக்கொள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த விறகை அந்த ஓனான்கிட்ட கொடுத்துட்டு போயிறார். பிறகு வழியில் தோசை சுடும் பாட்டியை பார்த்தது. பாட்டி, இந்த விறகை வைத்துக்கொள், தோசையை சுடு. அப்போ அந்த வழியாக வந்துட்டு இருக்கும்போது ஒரு பாட்டி தோசை சுட்டுட்ருக்காங்க. அவங்கக்கிட்ட சொல்லுது, இந்தா பாட்டி இந்த விறகை வச்சு தோசை சுடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓனான் என்ன செய்யுது, அந்த பாட்டிக்கிட்ட சொல்லுது. அந்த பாட்டி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த விறகை வச்சு தோசை சுடுறாங்க. இப்போ இந்த ஓனான் சொல்லுது, அடடா எல்லா விறகையும் எரித்து விட்டாயா அப்படின்னு அந்த பாட்டிக்கிட்ட அந்த ஓனான் கேட்குது. இதை பாரு பாட்டி, என் விறகை தருகிறாயா இல்லை தோசையை தருகிறாயா அப்படின்னு அந்த பாட்டிக்கிட்ட என்ன செய்யுது, அந்த ஓனான் கேட்குது. சரி சரி, இந்தா தோசையை எடுத்துக்கொள் அப்படின்னு அந்த பாட்டி தோசையை ஓனானுக்கு கொடுத்துட்றாங்க. உடனே அந்த தோசையை வாங்கிட்டு வருது அந்த ஓனான். பிறகு ஓனான் மோர் விற்கும் பெண்ணை வழியில் பார்த்தது. பெண்ணே பசியா, இந்தா தோசையை சாப்பிடு. உடனே அந்த மோர் விற்கிற அந்த பெண்ணை பார்த்து சொல்லுது, ரொம்ப பசியாக இருக்கிறியா, இந்த அந்தா இந்த தோசையை சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட கொடுக்குது. மோர் விற்கும் பெண்
தோசையை சாப்பிட்டு முடித்தாள். ஓ, தோசை முழுவதையும் சாப்பிட்டு விட்டாயா? அப்போ அந்த மோர் வீக்கிற பண்ண என்ன செய்கிறா, எல்லாத்தையும் சாப்பிட்றா. அப்போ அந்த ஓனான்னு சொல்லுது, எல்லா தோசையும் நீ சாப்பிட்டுட்டியா அப்படின்னு சொல்லுது. பெண்ணே, என் தோசையை தருகிறாயா இல்லை பானையை தருகிறாயா? உடனே அந்த ஓனான் அந்த பொண்ணுகிட்ட கேட்குது, நீ சாப்பிட்ட தோசையை தர்றியா இல்லை என் பானையை தர்றியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓ பானையை தர்றியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓனான் கேட்குது. உடனே இந்த பெண் என்ன செய்கிறா, பானையை ஓனான் பெற்றுக்கொண்டது, இந்தா என் பானையை வைத்துக்கொள். உடனே அந்த பெண் என்ன செய்கிறா, அந்த பானையை வச்சுக்கோன்னு சொல்கிறா. உடனே இந்த ஓனான் அந்த பானையை வாங்கிச்சு. வழியில் தோட்டக்காரரை பார்த்த ஓனான், தோட்டக்காரரே, தண்ணீர் எடுத்து ஊற்றுவதற்கு இந்த பானையை வைத்துக்கொள். அப்போ அந்த வர வழியில் ஒரு தோட்டக்காரரை பார்க்குது, அவர் பூச்செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றிட்டுருக்கிறாரு. அப்போ இந்த தோட்டக்காரர்கிட்ட, இந்தப்பா இந்த தண்ணி எடுத்து ஊற்றுவதற்கு இந்த பானையை வைத்துக்கோப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓனான் கொடுக்குது. தோட்டக்காரர் செடிகளுக்கு நீர் ஊற்றும்போது பானை உடைந்து விட்டது. ஆ, என் பானை உடைந்து போயிற்றே அப்படின்னு ஓனான் சொல்லுது. என் பானையை தருகிறாயா இல்லை பூவை தருகிறாயா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓனான் கேட்குது. இந்தா பூக்களை தருகிறேன் எடுத்துக்கொள் அப்படின்னு அந்த அவர் செடியில் தண்ணி ஊற்றுறவர் கொடுத்துட்றார். அப்போ வர்ற வழியில் பாருங்கள், வழியில் மேளம் வாசிக்கும் பெண்ணை ஓனான் பார்த்தது. இந்தா பெண்ணே, பூக்களை வைத்துக்கொள், அழகாக இருப்பாய். அப்போ அந்த வழியில் வர்ற அந்த கொட்டடிக்கிற பொண்ணை பார்த்து இந்த ஓனான்னு சொல்லுது, இந்த பூவை வச்சுக்கோ நீ பார்க்க ரொம்ப அழகாக இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. அந்த பெண் பூக்களை தலையில் வைக்கும் போது அவை உதிர்ந்தன. அடடே, என் பூக்கள் உதிர்ந்து போயிற்றே. உடனே அந்த பெண் என்ன செய்கிறா, அந்த பூவை தலையில் வைக்கிறா. அப்போ இந்த பூ பூரா உதிர்ந்துருந்து உதிர்ந்தவொடனே அந்த ஓனான்னு சொல்லுது, ஏன் பூ பூரா இப்படி உதிர்ந்து போயிருச்சே அப்படின்னு சொல்லுது. பெண்ணே, பூக்களை தருகிறாயா இல்லை மேளத்தை தருகிறாயா அப்படின்னு அந்த பெண்ணுக்கிட்ட கேட்குது. அந்த பெண் பயந்துக்கிட்டு என்ன செஞ்சிடறாங்க, சரி சரி இந்தா மேளத்தை வைத்துக்கொள் அப்படின்னு அந்த ஓனான்கிட்டயே மேளத்தை என்ன செஞ்சிடறாங்க, கொடுத்துட்றாங்க. அப்போ அந்த ஓனான் அந்த மேளத்தை அடித்தவாறே மகிழ்ச்சியோடு பாடுது. வால் போய் கத்தி வந்தது டும் 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 டும், கத்தி போய் விறகு வந்தது டும் 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 டும், விறகு போய் தோசை வந்தது டும் 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 டும், தோசை போய் பானை வந்தது டும் 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 டும், பானை போய் பூவு வந்தது டும் 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 டும், பூவு போய் மேளம் வந்தது டும் 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 அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஓனான் என்ன செய்யுது, ரொம்ப சந்தோஷமாக என்ன செய்யுது, பாடிக்கிட்டே போகுது. அப்போ இந்த கதையிலேருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, துன்பம் வரும் வேளையில் மனம் சோர்வடையக்கூடாது. பரவாயில்ல, வாளே போயிடுச்சு, ஆனாலும் பரவாயில்ல, என்ன செய்யுது அது ரொம்ப சந்தோஷமாக மகிழ்ச்சியாக பாட்டு பாடிக்கிட்டே இருக்குது. நாமளும் அதே மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில் எந்த துன்பங்கள் வந்தாலும் நாம் என்ன செஞ்சிடக்கூடாது, கவலைப்பட்டு மனசு உடைஞ்சு அதையே நினச்சிட்டு நாம் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. அந்த இதை நாம் என்ன செய்யணும், ஏற்றுக்கிட்டு அதிலேருந்து நாம் வெளியில் வந்து நாம் எப்படி மகிழ்ச்சியாக இருக்கலாம் அப்படின்றத நம்ம என்ன செய்யணும், நினச்சி பார்த்து நம்ம வாழ்க்கையை நம்ம மாற்றி அமைச்சுக்கணும். ஓகேவாப்பா, இந்த பாடத்தை நீங்கள் என்ன செய்யுங்க, வீட்டில் இருக்கும்போது நன்றாக வாசித்து பார்க்க வேண்டும். ஓகேவா? ஆமாம், மிஸ் பாடத்தில் உள்ள பயிற்சிகளை என்ன செய்கிறேன் அப்படின்னா எழுதி அனுப்புகிறேன். நீங்கள் அந்த பயிற்சிகளையும் உங்களுடைய புத்தகத்தில் நிரப்பி அந்த பயிற்சிகளை நீங்கள் என்ன செஞ்சு அனுப்பணும், மிஸ்ஸுக்கு வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோ எடுத்து நீங்கள் என்ன செஞ்சு வைக்கணும், அனுப்பி வைக்கணும். அனுப்பி வைப்பீங்களாப்பா? ஓகேப்பா. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச்.